குமார் வேணகுமார் குறுக்க வராத கல்லு கட்டி இவன் போக்கத்து தெரிஞ்சு பொம்பளை குரங்க பொடி வச்சு பொடிச்சு பெட்டி கோடு போட்டு ப்ளூ பிலிம் எடுத்துவேன் குமார். அந்த பெட்டி கோடு போட்ட எச்சபாடை எகிரி அடிச்சு ஏப்போட தாண்டா கிளம்பிட்டு இருக்கேன். முடிமலைக்காத முதுக பார்த்தானா ஆம்பளையா இருந்தால ஆக்கிரமிக்கிறதாமே ஸ்டைல் குமார். அந்த முதுக பார்த்து மூடாகிற முட்டா குரங்க முகரைய கழுவி மூஞ்சியை பேத்து மூன் வாக் போறது இந்த கில் குமார் ஸ்டைல்ரா. அவன் பக்கத்து வீட்டு ஆண்டி சித்ரா விநாயகர் சதிக்கு சுண்டல் தலல் சூடாகி பிள்ளையாருக்கு வச்சிருந்த சுண்டலை திருடி சித்ரா ஆண்டிய சின்ன பிணமாக்கி படுக்க வச்சு படையல் போட்டவே குமார். சுமதே எப்போ அந்த காமக்கட காமக்கணி சுண்டலை திருடி சித்ராவை சதிச்சானோ அப்பவே அவதாரம் எடுக்க சொல்லி ஆண்டவை சொல்லிட்டான். குமார் கிளம்பிட்டான். அந்த முள்ள மாதிரி அடிக்கிற அடியில அவன் உயிர் நடிய புடிச்சுக்கிட்டு அண்டர் கிரவுண்ட் போய் ஆக்சிஜன் தேடல. நான் சுமதியோட அண்ணே கில் குமார் இல்லடா குமார், தார தப்பட்ட கிளிய போகுது. அவன் அவதார் படத்துல ஐட்டம் டான்ஸ் அட்டு பய குமார். அந்த அட்டு நாய் அடிக்கிற அடியில அவன் ஆத்த கிட்ட குடிச்ச பாலெல்லாம் கக்கி ஆவின் குத்துக்கு அஸ்திவாரம் போட வைக்கல. நான் கில் குமார் இல்லடா, இவன் ரேப்புக்கு பிறந்த ரேபிஸ்ட் குமார். அந்த ரேப்புக்கு பிறந்த ரேபிஸ்ட் பிறக்க காரணமா இருந்த வாத்தால ரேப் பண்ண ரேபிஸ்ட் போன வாரம் ரேஸ் குதிரை மாதிரி ஒரு ரேப்ல இருந்தப்ப ஒருத்தன் அவன் கருவ அறுத்து கொன்னுட்டா கல்லு கட்டி. யாருடா அவ? குமாரா கில் குமார், நீ அழிவ தேடி போற குமார். எருமேல போறது யமன்டா, என்ன அழிக்க எவன்டா? ஓனோ யாரா நீ? எங்கிருந்து வந்த? வெட்ட வெட்ட மூளை கிரியாடா குமார். கில் குமார்.